Welcome, my student. The world, my people. World, my parent. World, my student. All of you, solid for you. It is Tamil language. Please go and understand. அன்பார்ந்த மாணவர்களே, மாணவிகளே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். பட் இன்று சைவ சித்தாந்தம் 36 தத்துவங்கள், இந்து மதத்திலே சைவ மதம், வைஷ்ணவ மதம் மிகப்பெரிய முக்கிய மதம். சைவ சித்தாந்தம் அதாவது வைஷ்ணவர்களிலே வேதாந்தம், சைவ சித்தாந்தத்திலே சித்தாந்தம். சித்தாந்தத்தின் கொள்கை 36 தத்துவங்கள். இன்றைக்கு தலைப்பு 36 தத்துவங்கள். தயவுசெய்து மாணவர்களே, இது அறிவு பூர்வமான செய்திகள். இட் இஸ் நாட் என்டர்டைன்ஸ். இது பொழுதுபோக்கு விஷயமல்ல. என் பிள்ளைகள் போல், என் மாணவர்கள் போல், என்னுடைய குழந்தைகள் போல் இவர்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். நான் என்டர்டைன்ஸு பாடி பொழுதுபோக்கு ஹஹான்னு சிரிக்கிறது, காமெடியாக பேசுகிறது, செக்ஸ் விஷயங்களை காமிக்கிறது, இது எனக்கு தெரியாது, பொழுதுபோக்கும் அல்ல எனக்கு. அதாவது உண்மையான விஷயங்களை உலக மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, அறிவாளியாக மாற வேண்டும். மிகப்பெரிய விஷயம் தத்துவங்கள் என்பது, 36 தத்துவங்கள் என்பது சைவ சித்தாந்தத்தில் பெரிய விஷயம். இன்னைக்கு நூற்றில் ஒரு 10% உலகத்தில் தமிழ் மாணவர்களுக்கே தெரியாது சைவ சித்தாந்தம்னா என்ன, சித்தாந்தம்னா என்ன, வேதாந்தம்னா என்ன, எதுவுமே தெரியாது. இதை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் உலக மாணவர்கள். இந்த வேர்ல்டு ஸ்டூடெண்ட், நான் சம்பந்தத்தில் இங்கிலீஷில் பேசுகிறேன். இந்த வேர்ல்டு மை ஸ்டூடெண்ட், வேர்ல்டு மை பீப்பிள், ஆல் ஆஃப் யூ சொல்லிட் பார் யூ, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் யூ வாட் ஆர் யூ ஐ எம் சேயிங், ப்ளீஸ் என்ன ஒரு ஒன் லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் யூ அப்படின்னு. ஏன்னா ஏதோ ஒருத்தனாச்சும் இந்த உலகத்தில் தெரிஞ்சுக்க மாட்டானா தமிழ் நூல்கள் என்னென்ன கூறியிருக்கின்றன என்பதை பற்றி. சரி மாணவர்களே, அந்த விஷயத்தை கொடுங்க. இன்றைக்கு சைவ சித்தாந்தம், சித்தாந்தத்தின் கொள்கை 36. அதாவது நம்முடைய ஞானிகள், உடனே உங்களுக்கு தெரியும் ஞானிகள்னால் யாரா யாரா. இன்றைக்கு விஞ்ஞானிகள்னு சொல்கிறோம், பிளைட்டை கண்டுபிடித்தவன், ரேடியோவை கண்டுபிடிச்சவன், கரண்டை கண்டுபிடிச்சவன், இவங்களெல்லாம் விஞ்ஞானிகள் சொல்கிறோம். அப்போ ஞானிகள் யார், விஞ்ஞானிகள் யார், ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு இல்லை. விஞ்ஞானிகள் தற்கோலத்தில் வாழும் உலக மக்களுக்காக பலவிதமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர்கள் விஞ்ஞானிகள். ஞானிகள் என்பவர்கள் தற்காலத்தில் அல்லாமல் 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர்கள் ஞானிகள். இந்த ஞானிகளுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் வித்தியாசம் உண்டு. தற்காலத்திலே வாழும் மனிதர்களை ஏதாவது கண்டுபிடிக்க வேண்டும், அதனால் இந்த உலகத்துக்கு பயன்பெற வேண்டும் என்பதை கண்டுபிடிப்பவர்கள் விஞ்ஞானிகள். பிளைட்டை கண்டுபிடிக்கிறது, ராக்கெட்டை கண்டுபிடிக்கிறது, அடுத்த நாட்டில் ஏவுகணைகளை கண்டுபிடிக்கிறது, இப்போ எப்படி குண்டம் போடலாம், எவ்வளோ பேரை கொள்ளலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிற மனிதர்கள் விஞ்ஞானிகள். ஞானிகள் என்பவர்கள் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர்கள். இந்த ஞானிகளுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் வித்தியாசம் உண்டு. அதை பற்றி தான் இன்று கூறப்போகிறேன். 36 தத்துவங்களையும் பற்றி விளக்குவதனால் ஒரு 10 நாள், ஏன் 1 வருஷம், 10 வருஷம் நடத்தக்கூடிய பாடம் அவ்வளோ செட்டுன்னு எவனுக்கும் புரியாது, அது வேறு விஷயம். இருந்தாலும் அடிப்படையிலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது. இப்போ ஞானிகள், விஞ்ஞானிகள், ஞானிகள் பற்றி நான் கூறப்படுகிறேன். விஞ்ஞானிகளை பற்றி உங்களுக்கு தெரியும், கண்டவடி கடிவேசர், தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டை கண்டுபிடித்தவர், நியூட்டன் யார், புயிர்ப்பு சக்தியை கண்டுபிடித்தவர், எந்த பொருளும் நிலையானது தான் எதிர்விசை தாக்காத பொழுது, இந்த மாதிரி கண்டுபிடித்தவர் சார் ஐசக் நாட்டியம், ரேடியோ கொண்டு வச்சவர் மார்க்கோனி. இப்படி ஒவ்வொருத்தரையும் கண்டுபிடிச்சவங்க பேரெல்லாம் விஞ்ஞானிகள் என்று கூறிக்கொண்டிருக்கிறோம். பட் ஞானிகள் யார்,
நாம் வாழ்வதற்கு தேவையான பொருள்களை கண்டுபிடிப்பவன் விஞ்ஞானிகள். அப்பொழுது நாம் வாழ்வதற்கு என்ன காரணம் என்பதை கண்டுபிடித்தவன் ஞானிகள். ரெண்டு வித்தியாசம். நாம் வாழ்வதற்கு பயன்படக்கூடிய பொருள்களை கண்டுபிடித்தவன் விஞ்ஞானி, சயின்டிஸ்ட், விஞ்ஞானி. நாம் வாழ்வதற்கே காரணம் என்பதை கண்டுபிடித்தவன் சேஜ், ஞானி. ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. ஞானி விஞ்ஞானி என்றால் யார்? முதல்ல மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி ஐசக் நியூட்டன், மார்க்கோனி, அது என்ன சகோதரர்கள், பிரைட்டை கண்டுபிடிச்சவன், பிரைட் சகோதரர்கள் எவனா, இதெல்லாம் வாழ்வதற்கான பயனை கண்டுபிடித்தவர்கள் விஞ்ஞானிகள். எப்படி அடுத்த நாட்டை அழிக்கலாம், இங்கேருந்து ஏவுகணையை போடலாம், இங்கேருந்து உட்கார்ந்த இடத்துலேருந்து கப்பல் எங்கே வருது அப்படின்னு குண்டை போடலாம், எல்லாம் கண்டுபிடிக்கிறவன் விஞ்ஞானி. நாம் எதற்காக பிறந்தோம், எதற்காக கொஞ்ச காலம் வாழ்கிறோம், எதற்காக இறக்கிறோம், இதன் அடிப்படை என்ன என்பதை கண்டுபிடித்தவன் ஞானி, சேஜ், எஸ்ஏஜி. சேஜ்க்கும் விஞ்ஞானி, சயின்டிஸ்ட், ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. எல்லாம் விளக்கம் பண்ணுறாங்கன்னா நான் எப்படி சொல்லணும்னு தெரியல. விஞ்ஞானி பெரியவர்கள், நாம் வாழ்வதற்கு சூசா பச்சை கண்டுபிடிச்சவன், காரை கண்டுபிடிச்சவன், ரோடை கண்டுபிடிச்சவன், தேரோடை கண்டுபிடிச்சவன், எல்லாம் பேசிட்டு இருக்கலாம் என்ன விஞ்ஞானின்னு. ஆனால் நம்முடைய ஞானிகள் என்னத்தை கண்டுபிடிச்சார்கள்? ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு இந்தியாவில், என்னாச்சு உலகத்தில், என்னாச்சு? கப்பல் கிடையாது, ஃப்ளைட்டு கிடையாது, ஒரு கார் கிடையாது, நல்ல தார் ரோடே கிடையாது. இவ்வளோ வசதிகள் இல்லாத காலத்திலே நம்மளை போகிற அரிசி உணவு கூட உண்டவன் கிடையாது, சேஜ், ஞானி. கம்பங்கூழ், கேபு, கேழ்வரகு, இதெல்லாம் தின்ட்டு வாழ்ந்தவன் தான் ஞானி. நாம் எதற்காக பிறக்கிறோம், எதற்காக வாழ்கிறோம், எதற்காக துன்பப்படுகிறோம், இந்த பிறப்பின் ரகசியம் என்ன, இந்த உலகம் என்றால் என்ன, கடவுள் என்றால் என்ன, கல்வி என்றால் என்ன, தர்மம் என்றால் என்ன, தத்துவம் என்றால் என்ன, அத்தனையும் கண்டுபிடிச்சவன் ஞானி. பிறகு வருங்கால வளர்ச்சியிலே நாம் வாழ்வதற்காக சொகுசு, இன்றைக்கி லண்டன் போனால் ஃப்ளைட்டில் ஏறி போயிடலாம், இந்த மாதிரி சொகுசை கண்டுபிடித்தவன் விஞ்ஞானி, ஃப்ளைட்டை கண்டுபிடித்தவன், ரைட் சகோதரர்கள். இப்படி நம் வாழ்வதற்கான விஷயங்களை கண்டுபிடித்தவனை பெருமையாக பேசிக்கொண்டிருக்கிறோம். எதற்காக நாம் பிறந்தோம், எதற்காக வாழ்கிறோம், எதற்காக துன்பப்படுகிறோம், ஏன் மறுபிறப்பு என்றால் என்ன, இது ஆத்மா என்றால் என்ன, உடம்பு என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன, இதெல்லாம் கண்டுபிடித்தவன் ஞானி. ஞானிக்கும் விஞ்ஞானிக்கும் வித்தியாசம் உண்டு, இது நல்லா புரிஞ்சுக்கணும் மாணவர்களே. சைவ சித்தாந்தத்திலே 36 தத்துவங்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து, தமிழ் தோன்றி மூத்த கடவுள் அது. அதனால் டைலாக்லாம் பேசுவாங்க, அது தகவல். தமிழ் மொழி தான் முதலில் தோன்றியது, இந்த உலகத்திலேயே தமிழ் மொழி தான் முதலில் தோன்றியது. அதான் பல வீடியோவில் பேசியிருக்கேன், அதை பற்றி நான் பேச விரும்பலப்ப. ரைட். இப்பொழுது 36 தத்துவங்கள். தத்துவங்களை பற்றி கூற முடியாது, ஒரே நாளில் நான் ஒரே நிமிஷத்தில் 15 நிமிஷத்தில் தான் கூற முடியாது. அப்படி கூறினால் நான் உங்கள் பைத்தவங்களுக்கு என்ன இருக்கோம், அடிப்படையிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது 36 தத்துவங்கள் என்னடா, 36 ஒரு 40 இருக்கூடாது, 50 இருக்கூடாது, 100 இருக்கூடாது, 10 என்னடா, 36 எண்ணிக்கையில் கூட 36 வரையறுத்திருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னும் வள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் 24 தத்துவத்துக்கு மேலே அவர் ஒத்துக்கவே இல்லை. யார் வள்ளுவர்? ஞானியே 2000 வருஷத்துக்கு முன்னாடி சாங்கிய மத கொள்கை 24 தத்துவம் தான், அது கடவுள் என்று ஒருவர் இருப்பதாகவே கூறவில்லை வள்ளுவ பெருமான். கடவுளை எப்படி வழிபட வேண்டும், எதற்காக வழிபட வேண்டும் என்பதை கூறியிருப்பாரே தவிர, இவன் தான் கடவுள், இவன் பேர் கடவுள் என்றால் வள்ளுவரே கூறியிருக்க மாட்டார். இந்த தத்துவங்கள்னா என்ன, முதல்ல அதை செஞ்சுக்கணும். முதல்ல என்னடா சைவசித்தாந்தம்னா 36 தத்துவம், முதல்ல தத்துவங்கள்லாம் என்ன, அப்புறம் எதுக்கு 36, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். தத்துவங்கள் என்பது நிலையானது, ஒரு நிலைமை, அதை எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. நிலையான ஒரு பொருள்,
அதுதான் உண்மை சத்தியம் தத்துவங்கள். இதை நான் கூறவில்லை, நம்முடைய சைவ சித்தாந்த ஞானிகளுக்குரியது. இப்படி என்னடா 36 தத்துவம்? அதாவது இப்போ நாம் சாப்பிடும்போது அரிசி சாப்பிட்றோம், கோதுமையில் பிரெட்டு செஞ்சு சாப்பிட்றோம். 2000 to 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கோதுமை இருந்ததா, அரிசி இருந்ததா, நெற்பயிர்கள் இருந்தானவா? ஒன்றுமே கிடையாது. ஞானிகள் என்ன பண்ணணும், எப்படி ஞானிகளாக மாறினார்கள்? ஒரு கம்பங்கூழ், கம்பு, கேழ்வரகு. அந்த காலத்தில் கம்பு கேழ்வரகு தான், அது எப்படி கிடைச்சது தானியம்னே தெரியாது. அதை தான் கஞ்சியாக வடித்து குடிச்சிட்டு இந்த காலம் மாதிரி செல்ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறது, என்டர்டைன்ஸ் பொழுதுபோக்கெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. கரண்டே கிடையாது, எங்கேருந்து செல்ஃபோன் வரும்? இந்த கம்பங்கூழையும் கேழ்வரகையும் குடிச்சிட்டு நிம்மதியாக இருக்க நினச்சாங்க. நிம்மதியாக இருக்க அந்த ஊரில் கூட இருக்க முடியாது. என்ன பல கிராமத்து மக்கள் இருப்பார்கள், இவங்கள்ட்ட பேசிட்டு தேவையில்லாமல் பேசியிருப்பானோ, அந்த மாதிரி சிந்தனை பண்ணக்கூடிய ஒரு சில மனிதர்கள் வாழ்ந்தார்கள். எல்லாரும் ஞானிகள் கிடையாது. 3000 வருஷத்துக்கு முடி வாழ்ந்தவன்லாம் ஞானி கிடையாது. ஒரு சில பேர் இருந்திருக்கிறாங்க. அவனுங்களுக்கு சிந்தனை பண்ணாமல் என்னடா அந்த கம்பங்கூழ் கேழ்வரகு அது கூட இருந்ததா இல்லையான்னு எனக்கே தெரியாது சத்தியமாக. இப்போ 2024 3000 வருஷத்துக்கு முடி கம்பு கேழ்வரகெல்லாம் இருந்ததுன்னு எவனுக்கு தெரியும்? அவனுக்கு எதை சாப்பிட்டான்னு ஒன்றே தெரியாது. சத்தியமாக ஞானிகள்லாம் ஏதோ வயிற்று பசி, உடம்பு வாழணும், அதுக்காக உயிர் வேணும், அதுக்காக ஏதாச்சும் சாப்பிட்டு வரணும், இலை தலை கொடி எதையோ கூட பிடிச்சி சாப்பிட்டு வரணும். சாப்பிட்டுட்டு அவனை என்ன நினச்சானுவான், எதுக்காக அந்த சாப்பாடு சாப்பிட்றதெல்லாம் மலமாக போயிடுது, திருப்பி மக்கள் சாப்பிட்றோம் அதுவும் மலமாக போயிடுது. அப்புறம் கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே பார்ப்பாரோம்ல, பல பேர் இறந்து போகிறான், நம்மளும் சாப்பிட்றோம். இந்த பிறப்பு எதற்காக, இறப்பு எதற்காக? அப்போ கடவுள் யார்? நம்மளை எதற்காக படைத்தார் கடவுள்? நாம் எதற்கு இந்த மாதிரி சாப்பாடு கூட வலிக்காமல் இலையும் தடையும் பிடிச்சி தின்னுட்டுருக்கோம், கொஞ்சம் காலம் வாழ்கிறோம், அப்புறம் செத்து போயிடறோம். இதில் என்ன முக்கியமான விஷயம் இருக்குது? இதெல்லாம் என்ன என்று ஆராய ஆரம்பித்தான். இப்போ ஆராய பண்ணும்போது தூக்கம் கூட அவனுக்கு வரல, படுத்துக்கிட்டே கிளம்பினான். வானத்தை பார்த்தான், நட்சத்திரங்களை பார்த்தான், நிலாவை பார்த்தான், சூரியனை பார்த்தான். இதில் என்ன கேட்டிங்கன்னா, அவனும் சிந்தனை பண்ண ஆரம்பிச்சான், நம்மளோட பெஸ்ட்டு சார் அவனுவான், நல்லா கேட்டுங்க, நம்மளோட பெஸ்ட்டு அவனும் எவனாச்சு நீ படுத்துக்கிட்டு மாட்டமாட்டான். வந்து எத்தனை சூரியனுக்கு எத்தனை சந்திரன் இருக்குது, எப்போ வருது எப்போ பார்ப்பாரு, எவனுமே சிந்தனை பண்ணியிருக்க மாட்டான். நல்லா கேட்டுங்க, ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு அதே நட்சத்திரங்கள் அதே இடத்தில் தோன்றும். அப்போ தான் யோசனை பண்ணான், ஏடா போன வருஷம் பார்த்தான் இந்த நட்சத்திரங்கள் மயிலாக தெரிஞ்சு, அதே நட்சத்திரம் இந்த வருஷம் இத்தனாந்தே தெரியும். அப்போ நட்சத்திரங்கள் நிலையானது, சூரியன் நிலையானது, சந்திரன் நிலையானது, இந்த பூமி நிலையானது. ஒரு 20 வயசு வரைக்கும் வாழ்கிறான் சார். அவனுக்கு அந்த காலத்தில் என்டர்டைன்ஸ் கிடையாது. இன்றைக்கி கிரிக்கெட் விளாட போகிறேன், என்ன அது என்ன கால்பந்து விளையாட போகிறேன், அதெல்லாம் என்ன கிடையாது, விலை என்ன கிடையாது, கரண்டே கிடையாது. இரவு ஆனால் தூங்கிடுவோம் படுத்து, அந்த மாதிரி இரவு ஆனால் படுத்து தூங்குறதுக்கு சிந்தனை இல்லாதவன் சில பேர் சிந்தனை செய்து கொண்டே இருந்தான். அவன் தான் ஞானி. பார்த்தான், எல்லா ராத்திரியில் நிலா வருது, பகலில் சூரியன் வருது, கணக்கு பண்ண ஆரம்பித்தான். ஏன் இந்த 15 நாள் நிலா வருது, பிறகு 15 நாள் இருட்டாக இருக்குது, உலக பிள்ளையாக கொஞ்சமாக தோண்டி இருக்குது, அப்புறம் விடிஞ்சா சூரியன் வருது, விடிஞ்சா சூரியன் மறையுது, இதற்கெல்லாம் என்ன காரணம்? யோசனை பண்ண ஆரம்பித்தான். இப்படியே யோசனை பண்ணி பல வருடங்கள் யோசனை பண்ணவொன்னா ஒரு வருடம் கழித்து பார்த்திங்கன்னா, இவன் எத்தனாந்தேதி பார்த்தாலும் அதே நேரத்தில் அதே நட்சத்திரம் வானிலை தோன்றுகிறது. அடுத்து 6 மாதங்களுக்கு என்ன எடுத்துருந்தப்போ அதே வானிலை அதே நட்சத்திரம் தோன்றுகிறது. இப்போ நட்சத்திரங்கள் என்றால் என்ன, பூமி என்றால் என்ன, சூரியன் என்றால் என்ன, நாம் எதற்காக பிறந்தோம், எதற்காக திரும்பப்படுகிறோம், எதற்காக கஷ்டப்படுகிறோம், இதெல்லாம் ஆராய்ஞ்சவன் ஃபஸ்ட்டு முதல் முதல்ல வாழ்ந்த ஞானிகள். அவன் ஆராய்ச்சி சென்னி நிர்ணயம் செய்து எழுதியது தான் 36 தத்துவங்கள். இன்னமும் நூல்களாக இருக்கின்றன.
தமிழ் நூல்களிலே நூல்களாக இருக்கின்றன. யாபானா அதுக்கு பற்றி காலமல்ல, யாராச்சும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இதை பற்றி இந்தியாவில் ஒருத்தன் கூட கிடையாது சார். இந்தியாவில் எவனாச்சும் 36 தத்துவங்கள்னு போய் விளக்கம் சொல்லியிருக்காளா? கிடையாது. இலங்கையிலே இலங்கை ஜெயராஜன் அவருடைய என்னுடைய பொருள் ஒரு 6-7 வருஷம் படிச்சுக்கிட்டே இருக்கேன். என்னால் இது நானே 36 தத்துவங்கள் பல வீடு போட்டிருக்கேன். இவன் அடிப்படை என்ன, உண்மையான ரகசியம் என்ன, தத்துவங்கள் என்றால் எப்போ அப்படி ஆராய்ச்சி பண்ணி நம்மளை மாதிரி இல்லை, நம்மளுக்கு முதியோர்கள், முன்னோர்கள், மூத்தோர்கள் நம்மளை மாதிரி இப்போல்லாம் நம்ம 50-60 வயசில் செத்து போகிறாங்கன்னா 90-100 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தோம். ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி சாஸ்திரங்களை எழுதினேவான். அவன் தான் பின்னாடி அரசனுக்கெல்லாம் உதயன் தான், பொருளாதாரம் தான், வாழ்க்கையே அடிப்படையாக கொண்டவனும், தத்துவங்களை பற்றி தெரிந்து கொள்ளணும், உண்மை என்ன என்று ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்தவன். அப்படி கண்டுபிடித்து மிகவும் முக்கியமான விஷயத்தை 3 கண்டுபிடித்தார்கள். பதி, பசு, பார்க்கலாம். அது என்ன என்பதை நாளை பார்க்கலாம். இதை சொல்லவே உங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு. ஏன்னா தத்துவங்களை வளர்க்கலன்னா எத்தனை நாளாகும், நல்லா புரிஞ்சுக்கலாம். இது வந்து சத்தியமாக மாணவர்களே, என்டர்டைம்ஸ், இட் இஸ் நாட் ஏ என்டர்டைம்ஸ், அறிவு சார்ந்த விஷயங்கள், இட் இஸ் நாலேஜ் ஆஃப் சென்ஸ், சென்ஸ்னு அறிவு தானே, அறிவுபூர்வமான விஷயங்கள், அறிவுபூர்வமான விஷயங்களை ஏதாவது படைக்க வேண்டும், நான் திறமசாலியாக ஆக வேண்டும், உலகத்தில் எதோ சாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இதை பார்க்க வேண்டும். தயவுசெய்து மாணவர்களே, அதாவது இன்னைக்கு 10 மணிக்கு மேலே என்ன ஒரு 15 வருஷமா எனக்கு வாழ்க்கையில் ஒரு மணிநாச்சும் இதை புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். சும்மா இன்றைக்கி வீடியோவில் என்டர்டைன்ஸுக்காகவும் வீடியோ போடுறது, கோடி கட்ட 10 மக்கு விசு 15 மக்கு விசு பெஸ்ட். அறிவு சார்ந்த விஷயங்களை மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் பேசுகிற அப்படியே வந்து ஒருத்தனாச்சும் என்கிட்ட கேள்வி கேட்பானா, கேள்வி கேட்பானுங்க. அமெரிக்கா, கனடா, லண்டன்லேருந்து என்ன கொஸ்டின் வந்துக்கிட்டு இருக்கோம். அவன் பேசுகிற இங்கிலீஷ் எனக்கு புரியாது, நான் சொல்ல பதில் அவனுக்கு புரியாது. தமிழ் மாணவர்கள் என்ன கேள்வி கேட்டதில்ல, ஏன் சமுதாயத்தில் தமிழ் மாணவர்கள் வளர்ச்சி அடையவில்லை என்றால் இதுதான் காரணம். தனக்கு பொருள் வேண்டும், செல்வம் வேண்டும், நாளை ஜாலியாக இருக்கணும், இன்பமாக இருக்கணும், இதுதான் வாழ்க்கை. அப்புறம் அவனும் கொஞ்சம் காலையில் செத்து போகிறான். எவனாச்சும் ஒருத்தன் சாதனை செய்யணும்னா இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். நானும் போராடுகிறேன், ஏன்னா என் பிள்ளைங்க பொண்ணுங்களை கேட்காதுங்க அந்த மாதிரி விஷயத்த. அதனால் யூடியூப்பில் பேசிகிட்ருக்கேன். மிகப்பெரிய விஷயங்கள் சைவ சித்தாந்தம் என்பது நாம் எல்லாம் கஷ்டம் தான், கோயிலுக்கு போகிறோம், கடவுளை வணங்குறோம். ஏண்டா கடவுளை வணங்குற, கடவுளோட தன்மை என்னடா, அதுதான் சைவ சித்தாந்தம். அவன் எப்படா உதவிவான், அவனுக்கு விருப்பு விருப்பே கிடையாது, அவன் வந்தான் கடவுள். இதெல்லாம் புரிஞ்ச கடவுள் கோயிலுக்கே அவனை போக மாட்டான். அது இவ்வளோ விஷயங்களை கொள்ளியிருப்பார். அப்புறம் ஏண்டா கோயிலுக்கு போகணும்னு எழுதியிருப்பாங்க. அதை படித்தா கோயிலுக்கு டெய்லி போக ஆரம்பிச்சிடுவான். முதல்ல கோயிலுக்கே படித்தா சைவ சித்தாந்தத்தை பற்றி கோயிலுக்கே போக மாட்டான், கடவுள் இப்படிப்பட்டவரானு. அப்புறம் ஓரளவு செஞ்சிடும், அப்புறம் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிடும். நலமிடம் நன்னா இருக்குது, நன்னில நல்லான் மிகப்பெரிய விஷயம். உமாபதி சிவாச்சாரியார் எழுதியாசு திருவர் பயந்தான், நல்லவருக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன், யார் கடவுளா? நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் அடிப்படையே பழைய. ஆனால் அவனுடைய விளக்கம் என்னான்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய விஷயம். அதெல்லாம் புரிஞ்சுக்கன்னா கொஞ்சம் ஞானம் வேணும், பொறுமை வேணும். சும்மா வேண்டாம் பைத்திய மாதிரி பேசிக்கிறேன், இப்போன்னா ஒன்றும் புரியாது. சரி மாணவர்களே, நன்றி மாணவர்களே. பார்க்க மாணவர் சப்ரி செய்யுங்கள். உண்மையான அறிவாளியாக வேண்டும் என்று நினைப்பவர்கள் பார்க்க வேண்டும், இல்லைன்னா இதை பார்க்க வீடியோவே பார்க்க தேவையில்ல. எனக்கு காசு வேணும், பொழுது வேணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க எவனுமே பார்க்க வேணாம் அந்த வீடியோ. உலகத்தில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் கொஞ்ச காலத்தில் செத்து கொடுங்க. நான் செத்து போனாலும் 50 வருஷம் கழித்து நம்மளை பற்றி எவனாச்சும் பேசும் அப்படி நினைக்கும் மாணவர்கள் இந்த வீடியோ கேளு. நீ காந்தியை பேசுகிறோம், காமராஜரை பேசுகிறோம், எம்ஜிஆரை பேசுகிறோம், ஜெயலலிதாமா இவங்கெல்லாம் இன்னும் 50 வருஷம் கழிச்சு கூட எவனோ பேசிக்கிட்டுப்பான், வாழும் சார் அந்த மாதிரி வாழும்.
இல்லை சராசரி கிடைச்சத கண்ணு உள்ள கிடைச்சத தின்னு கிடைச்சா அவளுக்கு அனுபவிச்சுட்டு வாழ்க்கிறவங்க இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். அறிவாளியாக உள்ள மாணவர்கள் மட்டும் பார்க்கட்டும். நன்றி மாணவர்களை பார். நன்றி வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி வணக்கம். ஏன்டா சார் நான் பேசுவேன் ஒரு மணி நேரம் இல்லை. என்னுடைய தகுதி 1.5 GB 300 ரூபாய்க்கு போட்டான். 10 நிமிஷத்துக்கு மேலே போனால் அந்த வீடியோ அப்லோட் ஆகாது. ராத்திரி 12 மணிக்கு மேலே அப்லோட் ஆகும். அதனால தான் ரொம்ப சுருக்கி சுருக்கி ஒவ்வொரு விஷயத்தையும் பேசிட்டுருக்கேன். அதனால் தத்துவத்தை பற்றி பேசுனா 3 மணி நேரம் அந்த வீடியோ போட்டு அப்லோட் பண்ணுறேன். நன்றி மாணவர்களே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி வணக்கம்.